நாம இன்னைக்கு லவ் வித் ஃப்ளாஸோட 19th and 20th எபிசோட் தான் பார்க்க போறோம். டாக்டர் கான்வோ கிட்ட எனக்கு சோயினை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லவும், என்ன பண்றது அவளுக்கு தான் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கே, நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட அப்படின்னு கான்வோ சொல்லுவாரு. அப்போ சோயின் உன்னதான் லவ் பண்றா அப்படின்ற விஷயத்துல நீ ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்க, சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுவாரு. ஹீரோயின் கிம் கிட்ட கான்வோ என்ன கிஸ் பண்ண போது எனக்கு எதுவுமே ஃபீலிங்ஸ் வரலடி அப்படின்னு சொல்லவும், ஒருவேளை உன்னோட அண்ணன் மாதிரி நீ ஒரு லெஸ்பியனா இருப்பியோ, உனக்கு பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்டுட்டு கிம் அவளை கிஸ் பண்ண போவா. ஏய் அதெல்லாம் கிடையாதுடி, எனக்கு அப்படிலாம் கிடையாது. அப்புறம் ஏன் உனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல, ஒருவேளை நீங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வெக்கப்படுவீங்க அப்படின்றதுனால அப்படி தோணலையோ, இல்ல கான்வோக்கு கிஸ் அடிக்கவே தெரியலையா, சரி இதை சும்மா விடக்கூடாது வா உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிம் சோயனை எங்கேயோ கூட்டிட்டு போவா. கேபார் உள்ள ஓடல் வந்துருவான். என்ன எதுக்கு இங்க கூப்பிட்ட, அதோட இது எந்த மாதிரி இடம்னு உனக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்கியா அப்படின்னு அந்த பையன்ட்டு கேட்க, ஏன் எனக்கு தெரிஞ்சுனா வந்திருக்கேன், நான் இங்கே அடிக்கடி வருவேன் தெரியுமா, உன்னை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ ஒரு கே அப்படின்னு, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வரலையா, நானும் ஒரு கே தான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தொட்டு தொட்டு பேசிட்டு இருப்பான். இந்த தூரத்துலேருந்து பாரை நான் பார்த்துட்டு இருப்பாரு. ஜோஹிக்கு அவளோட அக்கா கால் பண்ணியிருப்பா, கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்கவும், இருக்கிற எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு போயிட்டேன், நாங்கள் தங்கியிருந்த வீட்டோட அட்வான்ஸையும் வாங்கிட்டு போயிட்டேன், நான் தங்க இடம் இல்லாமல் என்னோட டீச்சர் வீட்டில் உட்காந்துருக்கேன் தெரியுமா, இன்னமும் உனக்கு பணம் வேணும்னு நீ கேட்டுட்டு இருக்கேன், உனக்கு மனசாச்சு இல்லையா அப்படின்னு திட்டிட்டு இருப்பா. அதே ஞாபகத்திலே கீழே வந்து பாத்ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிடுவா. தெரியாம அவ ஆஃப் பண்ணிடுவா, உள்ள பாத்ரூம்ல இருந்தது தம்பி, வெளில வந்து வேணுக்குனே தானே இப்படி பண்ண, என்ன வெறுப்பத்தை தானே இப்படி பண்ண அப்படின்னு அவன் திட்டவும், சாரிப்பா நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்து ஆஃப் பண்ணிட்டேன், அதோட நீ ஓகேவா, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, நான் உங்க அக்காட்ட சொல்லவா இந்த மேட்டரை, நீ பயப்படுற அப்படின்ற விஷயத்தன்னு சொல்லவும், உன்னோட லிமிட் என்னவோ அதோட இரு, இங்க நீ வந்து தங்க தான் செஞ்சிருக்க, என்னோட வீட்டுல ஒரு ஆளா மாறல, நீ என்னோட ஃபேமிலி மெம்பர் கிடையாது, என்னோட விஷயத்துல நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். இவங்களோட கான்வர்சேஷனை தூரத்திலேருந்து ஜேமி நோட் பண்ணிடுவா. கிம் ஹீரோயினை கேபாருக்கு கூட்டிட்டு வந்து, இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பையனை நீ போய் கிஸ் பண்ணு, ஏன்னா அவங்க தான் ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனா நீ ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணுன்னு சொல்லவும், என்ன லூஸ் மாதிரி பேசுற, கண்டவன போய் கிஸ் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லவும், நீ இதே மாதிரி கிஸ் பண்ணா ஃபீல் வரலன்னு சொல்லிட்டு இருந்தே வச்சுக்கோயேன், உன்னோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப தூரம்லாம் டிராவல் ஆக முடியாது, கொஞ்ச நாள் வரும் இல்லனா கொஞ்சம் மாசம்தான் வரும் அப்படின்னு கிம் பயமுறுத்திடுவா. ஹீரோயின் பயத்திலே காங்கோ வீட்டுக்கு போய், காங்கோ நம்ம இப்ப கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுவா. அதுக்கப்புறமும் அவளுக்கு ஃபீல் வராது, எனக்கு ஃபீலே வரல சுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைக்கிறேன் வரேன்னு சொல்லிட்டு போயிடுவா. என்னடி வளர்ற, கிம்ம கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிடுவோம். ஹீரோயின் எனக்கு ஃபீலே வரலடி அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பா. கிம் சரி இருடி பாத்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருப்பா. ஹீரோ இங்க புலம்பிட்டு இருப்பான், சோயனை பார்த்தாலே எனக்கு வயிற்றுலாம் பட்டர்ஃப்ளை பறக்குது, கிஸ் பண்ணி கூட அவளுக்கு ஃபீலே வரலன்னு சொல்றாளே அப்படின்னு சோகமா இருக்கவும், பார்க் இதுக்குதான் நாளை பின்ன நாலஞ்சு பொண்ணுங்களை கிஸ் பண்ணி வளர்ந்துருக்கணும்னு சொல்றது, நீ என்னமோ மொரட்டை சிங்கிள்னு சொல்லிட்டு சுத்துன, அதனாலதான் இப்படி வந்து நிக்கிற பாரு, சரி அவளை பிடிக்கலன்னா விட்டுறா, வேற ஏதாவது பொண்ணை லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சமாதானப்படுத்தவும், சரி கடைசியா என்னதான் சொல்லிட்டு போனா சோயன் அப்படின்னு பார்க் கேட்பான். அவ கடைசியா கிம்ம நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்லவும், எது கிம்ம கல்யாணம் பண்ணிக்க போறாளா, அவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுவான். கிம்மோட வீட்டு காலிங் பெல் நடுராத்திரியே யாரோ அடிச்சிட்டு இருப்பாங்க, எவனு தெரியல, ஆனா எவனா இருந்தாலும் அடிச்சு இன்னைக்கு தம்சம் பண்ண போறேன் அப்படின்னு கிம் பயங்கர கொலகாண்டில வெளில போய் பாப்பா. மார்க் தான் வந்திருப்பான், ஆனா அவனோட மூஞ்ச பாக்குறதுக்கு முன்னாடியே கையில கிடைக்கிறத வச்சு பயங்கரமா அடிச்சு தள்ளிடுவா. உள்ள வந்து பாத்துட்டு, என்னடி இப்படி வச்சிருக்க இடத்தலாம், ஓ டிஷ்யூ பேப்பர் இல்லைன்றதுனால பாத்ரூம் டிஷ்யூ எடுத்து மூஞ்சி தொடச்சிக்கிறியா, நீ ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கீழெல்லாம் உட்காந்து ரிங் எடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவான். ஆனா கையில ரிங் போட வரும்போது கிம் முறைச்சிக்கிட்டே கையை மூடிடுவா. இப்ப ஹீரோட சேர்ந்து பார்க்கும் அழுதுட்டு உட்காந்துருக்கான். பாட்டி ஸ்கூலை எப்படி காங்கோ மேனேஜ் பண்றான் அப்படின்னு பார்க்க வந்திருப்பாங்க. காங்கோ தான் பாட்டியோட பேர பையன் தெரியாம இவ்வளவு நாளா ஒம்ப எழுத்துட்டு இருந்த பிரின்சிபல், சாரி சார் நீங்க அவங்களோட பேர பையனா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு தலையெல்லாம் கீழே குனிஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே பாட்டி, உன்னோட பவரை நீ அப்யூஸ் பண்றியா என்ன, உன்னை பத்தி நிறைய பேட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு கேட்டிருக்கேன், நீ என்னமோ ஒரு கான்ட்ராக்ட் டீச்சரை எப்போதும் அசிஸ்டன்ட் மாதிரி கார் டிரைவரா யூஸ் பண்ணிட்டு இருக்கியாமே, அவ்வளோ திமிரா உனக்கு, எல்லாம் என்னோட தப்பு தான், நான் உன்னை கம்பல் பண்ணி இந்த வேலையை பாருன்னு சொல்லியிருக்க கூடாது, அதனால தான் நீ இப்படிலாம் நடந்திருக்க போல, சரி உன்னோட இஷ்டப்படி நீ வாழு, நான் இதுக்கு வேற யாராவது ஒரு ஆளை தேடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே கான்வுக்கு தெரியும், இந்த வேலையெல்லாம் செஞ்சது டாக்டர் தான், இந்த ஜாபும் இப்போ டாக்டருக்கு தான் போகுதுன்னு காங்கு டாக்டர் கிட்ட போய் கேட்கறான். பாட்டிக்கே தெரிஞ்சிருக்கு உன்னை விட நான் தான் இந்த வேலையெல்லாம் நல்லா பார்ப்பேன், அதனால என்கிட்ட கொடுக்குறாங்க, நீ கான்பிடண்டா இரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கிம் ஹீரோயின்ட்ட கான்வுக்கு வேலை போயிடுச்சுன்னு வந்து சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் அவனோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. படுத்து படுக்கையா கிடக்குறான் ஹீரோ. சரி கவலைப்படாத, உனக்கு டிசைனிங் தானே ரொம்ப பிடிக்கும், அதை நீ பாரு, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட கூட என்னோட அண்ணன்களாம் மாடல் மாதிரி இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அவங்கள போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ண சொல்றேன் அப்படின்னு சோயன் சொல்லவும், நீ என்கிட்ட பேசுறத பார்த்தா என்னமோ நீ என்ன ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குற மாதிரி தோணுது, நீ என்ன லவ் பண்ண மாட்டியா, லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டியா,
என்னையும் கொஞ்சம் லவ் பண்ண, என்னோட தலையில கையை வச்சு எனக்கு சமாதானப்படுத்து அப்படின்லாம் சொல்லவும் ஹீரோயினும் அதே மாதிரி செய்வாங்க. ஜேமி அவளோட வீட்டில் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பா, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு நான் அவனோட ஓடி போறேன்னு பொய் சொல்லி எழுதியிருப்பா. இதை பார்த்தனே அவங்க அம்மா இவ எவ கூட ஓடி போயிருக்கான்னு முதல்ல கண்டுபிடிச்சு அவளை என்கிட்ட கொண்டு வான்னு ஒரு டிடெக்டிவிட்ட கொடுப்பாங்க போட்டோவோட. காலேஜ்ல ஓடோல் கிட்ட அந்த பையன், நீயே எனக்கு பதில் சொல்லாம இருக்க, என்னைய அவாய்ட் பண்ற, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் இல்ல, நீங்க சடனா வந்து சொல்லவும் எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும்னு ஓடல் சொல்லுவான். ஓடல் கொஞ்சம் வெக்கப்பட்டு குனிஞ்சு சிரிப்பான். இதை பார்த்தோன்னே அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். பார்த்தா இதெல்லாம் பிளானா இருக்கும், இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க கான்வர்சேஷனை வீடியோல ரெக்கார்ட் பண்ணி நிறைய பசங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்னடா நான் உன்ன லவ் பண்ணுவேன் நினைச்சுக்கிட்டே என்ன, இதெல்லாம் சும்மா பிராங்க்டா அப்படின்னு சொல்லி அவன் அசிங்கப்படுத்திடுவான் எல்லாரும் முன்னாடியும். பாருன்னா டியூஷன் எடுக்க ஓடல் வருவான், அவன்கிட்ட பேசலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவன் வந்த பாடு இருக்காது. என்ன இன்னும் வரலையா அப்படின்னு யோசிச்சுட்டு தம்பி கிட்ட, என்னடா உன்னோட டியூஷன் டீச்சர் இன்னும் வரலையான்னு கேட்க, என்னன்னு தெரியல அவர் ஃபோன் பண்ணி இன்னைக்கு டியூஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன படிக்க சொல்லிட்டாரு, அவர் ஏதோ பிஸியா இருக்கார் போல அப்படின்னு அவன் சொல்லுவான். ஜேமி ஜோஹியும் தம்பியும் பேசின கான்வர்சேஷனை சோயன்ட்ட சொல்லிடுவா. சோயன் தம்பி கிட்ட, என்னடா உனக்கு இன்னமும் இருட்டா பார்த்தா பயமா இருக்கா, டாக்டர் கன்சல்ட் பண்ணலாமான்னு கேட்க, என்ன லூஸ் மாதிரி பேசுற, அதெல்லாம் கிடையாது, எனக்கு எப்பயும் சரியாயிடுச்சுன்னு அவன் சமாளிப்பான். அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் ரூம்குள்ள தள்ளி விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிடுவா சோயன். அவன் அழுதுகிட்டே இருப்பான், கதவை துறக்கா கதவை துறக்கான்னு. திறந்து பார்த்தா ஒரு ஓரமா உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே போய் கட்டி பிடிச்சிட்டு, என்ன மன்னிச்சிடுறா, உனக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணதான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரெண்டு அண்ணன்கள்ட்டையும் போட்டு கொடுத்துருவா. மூணு பேர் இப்ப உட்காந்து, உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுடா, நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் உங்கள்கிட்ட இவ்வளவு நாள சொல்லாம மறைச்சிட்டு இருந்தேன், உங்களோட வேலையை போய் பாருங்க அப்படின்னு திட்டிட்டு போயிடுவான். ஆண்டிலரன்னா அவன் ஏற்கனவே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தானே இருந்தான், அவங்களையும் திரும்ப போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. வெளில வந்த தம்பி ஜோகியை பார்த்து, நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டிருப்பேன் உங்ககிட்ட, ஆனாலும் எங்க அக்கா கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டல, உன்னை இனிமே நான் பார்க்கவே விருப்பப்படல அப்படின்னு திட்டிட்டு போயிடுவான். ஜோகிக்கு எதுவுமே புரியாது, இவன் என்ன சொல்றான், என்ன வளர்றான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஹீரோயின் அவளோட ரெண்டு அண்ணன் கிட்டையும், அண்ணா எனக்கு அப்பா அம்மாவோட ஆக்சிடென்ட் பத்தி சில கனவு வந்துட்டே இருக்கு, என்னமோ நான் உங்களோட ஆக்சிடென்ட் அப்போ கூட இருந்த மாதிரியே தோணுது, ஆனா நீங்க சொல்றீங்க நான் அப்போ வீட்டுலதான் இருந்தேன்னு, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லவும், இல்லம்மா ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிருப்ப, நீ போய் தூங்குன்னு சொல்லிடுவாங்க. ஜோஹி ஜேமி கிட்ட, நீ தான் உண்மையெல்லாம் டீச்சர் கிட்ட சொன்னியான்னு கேட்க, ஆமா ஏன் தப்பு பண்ணிட்டேனா, ரொம்ப ஃபீல் பண்றவங்களோ டீச்சர் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நான் சொன்னோம்னு நினைச்சா நீ சொல்லிட்ட, அவ்வளவுதான் நல்லதுதான் அப்படின்னு ஜோஹி சொல்லுவா. ஜோஹி ஹீரோயின் கிட்ட, நான் முன்னாடியே உண்மையை சொல்லியிருக்கணும் சாரி டீச்சர் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அவன் தான் உன்னை சொல்ல விட்டு இருக்க மாட்டான்னு எனக்கு புரியுது, நீ எதுவும் வருத்தப்படாத அப்படின்னு அவ ஜோஹி கிட்ட சொல்லுவா. நான் அவன் ஏன் இப்படி பயப்படுறான்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஜோகி கேட்க, எங்க அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட் ஆன செய்தியை கேட்டு நான் என் அண்ணனுங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிட்டோம், அப்போ என்னோட தம்பி வீட்டுல தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றத மறந்துட்டோம், அவன் ரொம்ப சின்ன பிள்ளையா, அவனுக்கு சுவிட்ச் போட கூட ஹைட் எட்டல, அவன் அந்த இருட்டிலேயே அழுதுட்டே இருந்திருக்கான், அதனால அவனுக்கு இருட்டை பார்த்தாலே பயமாயிடுச்சு. அதோட மறுநாள் நாங்க வந்து அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு அவன்கிட்ட விஷயத்த சொல்லும் போது, அவன் சின்ன பிள்ளையா இருந்ததுனால இன்னும் அவனை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு ஜோகி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. டீச்சர் போய் அவளை சமாதானப்படுத்துவா, ஏன்னா ஜோஹிக்கும் அப்பா அம்மா கிடையாது, அவளுக்கு இன்னமும் கஷ்டமாயிடுச்சு. டீச்சர் டைம் போக போக எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும், நீ கவலைப்படாதுன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. காட்டிலண்ணா போக போக அவளே உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போல, நாமளே போய் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுண்ணா, நீ சும்மா ஃப்ரீயா விடு அப்படின்னு பாரண்ணா சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. பாரண்ணாவோட ரூம்ல ஒரு இடத்தோட போட்டோ இருக்கும், அதை பார்த்தாலே காட்டிலண்ணாக்கு சுத்தமா பிடிக்காது, அதை சாட்சி வச்சுட்டு போயிடுவார். நைட் டைம்ல கான்ஹி காட்டிலண்ணாவ கார் டிரைவரா வர முடியுமான்னு கேட்டிருப்பா, அதனால அவரும் வந்திருப்பாரு. இந்த டைம்ல கூட உனக்கு மீட்டிங்லாம் வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்க, பிஸ்னஸ்னா அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில டேப்லெட்டும் சிரப்பும் எடுத்து குடிச்சிட்டு போவா. எதுக்கு இதுன்னு புரியாம காட்டிலண்ணா முடிச்சுட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மீட்டிங் முடிஞ்சோடனே கான்ஹி வந்துட்டு இருப்பா. அவளுக்கு பேச்சு மூச்சே நிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மூச்சடைக்கிற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பா. ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு கூட்டிட்டு போய் சிரப் எல்லாம் கொடுத்து சரி பண்ணுவாரு கார்டிலரண்ணா. கான்ஹிக்கு குடிச்சா பெருசா ஒத்துக்காது, ஆனா மீட்டிங்னா கொஞ்சம் எப்படியாவது ட்ரிங்க் அடிச்சுதானே ஆகணும், அதனால சிரப் எல்லாம் குடிச்சிட்டு போய் தான் அங்க ட்ரிங்கே குடிச்சிருப்பா. இருந்தாலுமே அவளுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு அந்த அண்ணா கேட்க, வேற என்ன பண்றது, நான் குடிக்கலன்னா எங்க அப்பா வந்து பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கும், அவருக்கு அது சுத்தமா பிடிக்காது, அவருக்கு சின்ன வயசுல இருந்தே பெயிண்டிங் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அவர் எப்ப பெயிண்டிங் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாரு, ஆனா எங்க பாட்டியால அவர் பிசினஸ் எடுத்துக்க வேண்டியதா போயிடுச்சு, அவரோட அண்ணாவான டாக்டரோட அப்பா கூட பிசினஸ் எடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்கல, எல்லா பொறுப்பும் என்னோட அப்பா மேல வந்துடுச்சு, அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு தான் நான் ஃபுல் டைமா பிசினஸ் பாத்துட்டு இருக்கேன், அவருக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கொடுக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு போவா. இதை பார்த்தோன்னே கார்டிலரானா என்ன புண்ணியா அப்படின்னு லுக் விட்டுட்டு இருப்பாரு. டாக்டர் தான் புது கரஸ்பாண்டன் அப்படின்னு பிரின்சிபல் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் பயங்கர ஷாக், ஹீரோயினுக்கும் ஷாக்கா தான் இருக்கும். டாக்டர் ஹீரோயின் பேச ட்ரை பண்ணுவாரு, ஆனா ஹீரோயின் பேசாமலே போயிடுவா. ஹீரோயினோட ரூம்க்கு ஓடி போய் டாக்டர் பேச ட்ரை பண்ணுவாரு, ஏன் இப்படி என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க,
அதோட நீ காங்கு தான் இந்த பொசிஷனுக்கு கரெக்டானவன் நினைக்கிறியா? அவனை விட நான் நல்லாவே ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல, நீ சொல்லியிருக்கல்ல நீ ஒரு பணக்காரன் தெரிஞ்சவனே எல்லாரும் உன்கிட்ட டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு. ஆனா எனக்கு இப்ப எப்படி தோணுதுன்னா, நீ தான் பணக்காரன், எல்லாருக்கிட்டயும் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ற, நீ தான் மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோ பயங்கரமா சாப்பிட்டு இருப்பான், டைம் ஆயிடுச்சு ஸ்கூல் வெயிட் இருப்பாங்க, சோயன் வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு எகிரி குளிச்சு ஓடுவான். என்னடா நாய் மாதிரியே ஆயிட்ட லவ் பண்ணதுல இருந்து பார்க் யோசிச்சுட்டு இருக்கும் போது சோயனை விட்டா கிம்மையும் விடுவாங்களே அப்படின்னு கிம்முக்கு ஃபோன் பண்ணுவான். வீடியோ கால் அட்டன் பண்ணிட்டு, என் கிட்ட பேசாதன்னு சொல்லியிருக்கனா இல்லையா, போன் பண்ணி தொலைக்காத அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு போனை கட் பண்ணிடுவான். இப்பதான் எனக்கு நாளே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பார்க் ரசிச்சு பாத்துட்டு இருப்பான். ஹீரோயின் டாக்டரோட ரூமுக்கு போயிட்டு, நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்ல, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க தான் காணுவை விட இந்த பொசிஷனுக்கு ஏத்தவங்க, நான் ஏதோ சின்ன கோவத்துல அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் டாக்டர், இல்ல இல்ல நானும் தான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும், கான்வோவும் நீங்களும் மீட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன், அதனாலதான் என் பாட்டிகிட்ட சொல்லி எனக்கு இந்த பொசிஷன் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு அவர் டைரக்டாவே உண்மையா சொல்லிடுவாரு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. இதை கேட்டோன்னு ஹீரோயின் ஷாக் ஆகி நிப்பா. ஹீரோயின் வீட்டுக்கு அவசரமா ஓடி வந்து பாப்பாங்க. ஹீரோ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோயினுக்காக. அப்பதான் ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து கான்வோ ரொம்ப பிடிக்கும், நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவனை சின்ன வயசுல இருந்து, எனக்கே இப்பதான் அது புரியுதுன்னு நினைக்கிறாங்க. டாக்டர் ப்ரொபோஸ் பண்ணிருப்பார் இல்லையா, அதுக்கு ஹீரோயின் இல்ல நான் கான்வோ தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வந்திருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஓடி வந்து, நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா, நம்மளோட முன்னாடி டேட்லாம் சும்மா ஏதோ ஃபேக்கா பண்ணது, இனிமே நம்ம எல்லாரும் எப்படி டேட் பண்றவங்களோ அதே மாதிரி டேட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ பயங்கர ஹாப்பி ஆயிடுவாரு. அவரும் அந்த கதவுல டேட் பண்ணலாமா அப்படின்னு தான் எழுதி வச்சுட்டு இருந்தப்பாரு இவ்வளவு நேரமா. ஹீரோவும் ஹீரோயினும் டேட் பண்றேன் அப்படின்ற பேர்ல அங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வெட்டிங் ட்ரெஸ் போட்டோ பார்ப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ, அந்த ட்ரெஸ் மாதிரி தான் உனக்கு நான் டிசைன் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், உனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கா, அந்த போட்டோ என்கிட்ட இன்னமும் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதா ஃபிளாஷ்பேக் போறாங்க. சின்ன வயசுல ஹீரோ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு வந்திருப்பாரு. ஹீரோயின் உடனே, என்ன உனக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினுக்காக ஒரு வெட்டிங் ட்ரெஸ் அப்போ டிசைன் பண்ணி அவர்கிட்ட போட்டோவா காட்டுவாரு. இதை பார்த்தோட ஹீரோயின் கட்டி பிடிச்சிட்டு, சூப்பரா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோவும் ஹீரோயினும். அதே நேரம் ஹீரோட வீட்டுக்கு அவனோட அப்பா அம்மா பயங்கர காண்ட்ல வந்திருப்பாங்க. எப்படி கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யாம இந்த வேலையை டாக்டர் கிட்ட பறி கொடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. ஹீரோட அப்பா ஒரு ரூம்க்கு போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனாலும் அந்த அம்மா உள்ள போயிடுவாங்க. அங்க அவனோட டிசைனிங் ஒர்க், ட்ரெஸ் தைக்கிறது எல்லாமே இருக்கும். இதை பார்த்தோடனே பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. இவ்வளவு நாளா வேலை செய்யறேன்னு ஏமாத்திட்டு அவன் ஸ்கூலுக்கு போவாம இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கானா அப்படின்னு அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாப்பாங்க. அப்போ ஹீரோயினோட மூஞ்சி வரைஞ்சிருக்கிற நிறைய டயக்ராம் பாத்துருவாங்க. இந்த பொண்ணு நான் எங்கேயோ பாத்துருக்கனே, டாக்டரோட ஒரு கடையில பார்த்த பொண்ணு தானே இவ, இவளை எதுக்கு இவன் டிரா பண்ணிட்டு இருக்கான், அப்போ இவ டாக்டரோட லவர் கிடையாதா அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மூவி பாத்துட்டு வருவாங்க. ஹீரோ பயங்கரமா அழுதுட்டு இருப்பாரு. அந்த மூவி எவ்வளவு எமோஷனலா இருந்துச்சு, ஏன் உனக்கு அழுகையே வரல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, எனக்கு அழுகையே வராது, எங்க அப்பா அம்மாவோட ஆக்சிடென்ட் செய்தி கேட்டதுல இருந்து எனக்கு சுத்தமா அழுக வரல, என்னோட பிரேக்கப் அப்போ எனக்கு அழுக வரல, எங்க அப்பா அம்மாவோட சேட் ஸ்டோரியை சொல்லும் போது ஜோஹி கூட அழுதா, ஆனா எனக்கு சுத்தமா அழுக வரல அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கும் போது, உனக்கு என்னை பிடிக்கலன்னா நீ இப்பயே விட்டுட்டு போயிடு, அழுக தெரியாத ஒரு எமோஷனல் இல்லாத பொண்ணு உனக்கு பிடிக்கல தானே அப்படின்னு கேட்கவும், என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, 15 வருஷம் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம், எனக்கு எப்படி உன பிடிக்காம போகும், என்னோட ட்ரீம் கேர்ளை நீ தான், நான் உன்னை விட்டே போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோட அம்மா டாக்டரை மீட் பண்ணுவாரு. 1 வருஷம் டைம் கொடுத்திருந்தாங்களே பாட்டி, அதுக்கப்புறம் நீ அந்த ஸ்கூல்ல டேக் ஓவர் பண்ணிருக்கலாம்ல, என் பையன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நீ அவனோட பொசிஷனை வாங்கிட்டா இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கவும், இந்த நைட் டைம்ல இதை கேட்கதான் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டீங்களா ஆண்டி அப்படின்னு அவன் சொல்லுவான். இல்ல அன்னைக்கு ஒரு நாள் உன்ன கடையில பார்த்தாலும் ஒரு பொண்ணு கூட, அந்த பொண்ணை நீ டேட் பண்றியா அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி சமயங்கள்ல எனக்கு பொய் சொல்ல வராது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு, கேளுங்க ஆண்டி நான் எல்லாத்தையும் உண்மையை சொல்றேன் அப்படின்னு. காங்குவுக்கு அந்த பொண்ணு மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல ஆண்டி அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுவாரு. ஹீரோவோட அம்மா பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கனவு வரும். காலையில ஏஞ்சிச்சு அவங்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா, அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல அப்பா அம்மா கூட நானும் இருந்தேன், ஆக்சுவலா ஆக்சிடென்டே என்னாலதான் ஆச்சு அப்படின்னு சொல்லவும், நம்ம இவ்வளவு நாளா அவளுக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னு நினைச்ச அந்த விஷயம் இப்போ ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு ரெண்டு அண்ணன்களும் முழிப்பானுங்க. ஹீரோயின் சின்ன வயசுல கான்வோட அட்ரஸ் மெசேஜ் வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட வந்து காட்டுவா. அப்பா இதான் கான்வோட அட்ரஸ், வாங்க நம்ம போய் அவன்கிட்ட பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயினோட அம்மா, ஏன் நாளைக்கு பேசிக்க கூடாதாம்மா, லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நாளைக்கு ட்ரிப் போறோமா, என்னால பேச முடியாது, வாங்க அப்படின்னு கூட்டிட்டே இருப்பான். ஹீரோயின் அப்பா, சரிவா போலாம் அப்படின்னு சொல்லவும் பயங்கர ஹாப்பி ஆயிடுவா ஹீரோயின். அப்பா, உங்க அம்மா நீங்க இப்பதானே ஒரு கிளாஸ் பீர் குடிச்சீங்க, நீங்க எப்படி கார் ஓட்டிட்டு போக முடியும்னு சொல்ல,
ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுவா. உடனே அவங்க அம்மா, சரி சரி நானும் வரேன், நான் கார் ஓட்டிட்டு வரேன், ரெண்டு பேரும் பின்னாடி உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு குஷியா கிளம்புவாங்க. ஹீரோயின் அப்பா, என்னோட செல்ல மகளை யாரா கஷ்டப்படுத்துறது, அந்த பையனை நான் நேர்ல பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கிளம்புவாரு. அப்போ தம்பி அங்கதான் தூங்கிட்டு இருப்பான். கார் டீலர் அண்ணாவை கூப்பிட்டு, நாங்க வெளில போயிட்டு வரோம், தம்பியையும் வீட்டையும் ஒழுங்கா பாத்துக்கடான்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த அண்ணாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா போற வழியிலே அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆகி குப்பரை கிடக்கும். சோயன் மயங்கே விழுந்திருப்பா. அப்போ அவங்க அப்பா தான் தட்டி எழுப்புவார். சோயன், முடிச்சுக்க முடிச்சுக்க, நீயாவது உயிர் பிடிச்சுக்க, ஓடிப்போ ஓடிப்போ அப்படின்னு சொல்லி அவளை எழுப்பி விட்டு அனுப்புவாரு அந்த கார்லேருந்து. ஹீரோயின், நான் கூப்பிட்டதுனாலதான் அப்பாவும் அம்மாவும் எனக்கு கார் ஓட்டிட்டு வந்தாங்க. நான் கூப்பிடாம இருந்தேன்னா அவங்க இங்க வீட்டில தான் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருப்பா. ரெண்டு அண்ணன்களும் இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் கட் ஆகுது. இந்த சீரீஸ்க்கு ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதனால உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.